வணக்கம் பாரி. வணக்கம். நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரும் கட்சிகளில் ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுகிறது. 2021 ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கப் போகிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தும் செயல்கள் அரங்கேறி வருவது போல் தோன்றுகிறதே, இது பற்றி தங்கள் கருத்து என்ன? நிச்சயமாங்க. ஏன்னா எந்த ஒரு அரசியலை பொறுத்தவரையும், குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்தவரை, தமிழ் தேசிய இந்த தேசியவாத சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை என்பது வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருக்கிறார்கள். திராவிடமும் ஆரியமும் கடந்த நூற்றாண்டுகள் ஒரு பெரும் ஆட்சி அதிகாரத்தை வந்து இந்த மண்ணில் வந்து நிலைநாட்டியிருக்கிறார்கள். அது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே வந்து தமிழர் இன விரோத அரசியலை தான் முன்னெடுத்தார்கள். அந்த அதனால் நம்ம இழந்தது ஏராளம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது தான் தமிழ் தேசிய காலகட்டத்தில் தான், தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சி காலகட்டத்தில் தான் அறியப்படுகிறது. அது 2009 பின்பு தான் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது வேரூன்ற ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது இந்த மண்ணில் இருந்திருந்தாலும், பேசப்பட்டிருந்தாலும், அது ஒரு தேவையான ஒரு பொருளாக யாராலும் கருதப்படவில்லை. தமிழர்களாலேயே அது வந்து ஒரு தேவையான பொருளாக நமக்கு அப்படிங்கிறதுல வந்து அந்த உணர்வு எடுபடாமல் இருந்தது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது, இல்லை இது திராவிடமும் நம்மளை ஏமாற்றி விட்டது, 2009 பின்பு திராவிடத்தோட நிலைப்பாடும் அம்பலப்பட்டு போனதினால் ஒரு இனப்படுகொலை வரும்பொழுதும் கூட இவர்கள் நம்மை காப்பாற்றவில்லை. அப்போ இவர்கள் சொன்ன அந்த உணர்வு இதெல்லாமே பொய், திராவிடம் என்ற அந்த இன உணர்வு எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி திராவிடத்தை எதிர்க்கும் தமிழ் தேசிய சிந்தனை என்பது 2009 பின்பு வளர தொடங்கியது. ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய உணர்வு என்பது பல ஆயிரம் வருடங்களாகவே தமிழர்களிடத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் திராவிடம் உடனிருந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது இப்போ இந்த 2009 பின்பு இருந்துதான் ஒரு சித்தாந்த ரீதியாக பேசப்பொருளாக இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது, திராவிடம் சார்ந்த ஊடகங்களும் திராவிடம் சார்ந்த சிந்தனையாளர்களும் ஆரியம் சார்ந்த ஊடகங்களும் ஆரியம் சார்ந்த சிந்தனையாளர்களும் இருவருமே தமிழ் தேசியத்தை வந்து ஒரு பொது எதிரியாகத்தான் கருதுகிறார்கள். அப்போ இந்த தமிழ் தேசியம் என்பது வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ஆரியமும் ஆர்வமாக இருக்கிறது, திராவிடமும் ஆர்வமாக இருக்கிறது. இப்போ இவங்க ரெண்டு தரப்புல இருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த ஊடகம், இல்லை வந்து நம்மை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, இந்த அரசியல், இது எல்லாமே இருக்கிறது. இந்த இரண்டு தரப்புமே தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதனால் நிச்சயம் தமிழ் தேசிய கருத்தியலை மையமாக கொண்ட எந்த ஒரு கட்சியும் இவர்கள் அவ்வளவு சுலபத்தில் எளிதில் வளர விட்டுவிட மாட்டார்கள். அதற்கு என்னென்னலாம் வேலையை செய்யணுமோ அத்தனை எதிரான வேலைகளையும் இவர்கள் தொடர்ந்து செய்யத்தான் போகிறார்கள். அது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிறையா தமிழ் தேசியவாதிகள் மீதும் தமிழ் தேசிய அரசியல் மீதும் அவதூறு பரப்புதல், தவறான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குதல், தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு ஃபாசிச இல்லை ஒரு இனவாத கருத்தியலாக மக்கள் மத்தியில் பதிவு செய்தல், தமிழ் தேசியம் என்பது ஒரு பிற்போக்குத்தனமானது, அதுக்கு வந்து ஒரு செறிவான ஒரு தத்துவ ஞானம் அற்றது அப்படிங்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குதல், இப்படியே தான். அப்புறம் வந்து தமிழ் தேசியவாதிகளை வந்து பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தி உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் வந்து நம்ம ஊடகத்தில் பார்த்துருக்குறோம். வெளிப்படையாக சொல்லணும்னா, பல தமிழ் தேசியவாதிகளை வந்து அவர்கள் பொது ஊடக விவாதங்களில் கூட பங்கெடுக்க செய்வதில்லை. தமிழர்களுக்கு தேவையான ஒரு இடத்தில் தமிழ் தேசிய கருத்து எந்தெந்த இடத்தில் தேவைப்படுமோ அந்த இடத்துல எல்லாம் தமிழ் தேசிய கருத்தை வந்து அழைப்பதே இல்லை, விவாத பொருளாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அப்போ இந்த இத்தனை ஊடக ரீதியாக முடக்கப்படுவதும், செயல்பாட்டு ரீதியாக தவறான பிம்பத்தை தமிழ் தேசியத்தின் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலே திணிப்பதும் தொடர்ந்து நடக்கிறது. இப்போ இந்த நடவடிக்கைகளில் வந்து பார்க்கும் பொழுது, ஒரு சில நடவடிக்கையாக, ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய இயக்கங்களையே செயலிழக்க செய்தல், தமிழ் தேசிய இயக்கங்களுக்குள்ளாகவே தங்களுடைய ஆட்களை அனுப்பி, தங்களுடைய சித்தாந்தவாதிகளை அனுப்பி, தமிழ் தேசிய இயக்கத்திற்குள்ளாயே உள்முரண்களை ஏற்படுத்தி, தமிழ் தேசியவாதிகளுக்குள் பகைகளை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதைக்கக்கூடிய வேலையும் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது கூட நாம் தமிழர் கட்சியில் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார் என்ற செய்திகள் கசிகின்றனவே, அது உண்மையா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்ல இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு முன்பு, எனக்கும் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏனென்றால் இப்போ நான் பேசப்போவது வந்து ஒரு வேறொரு இயக்கத்தை சார்ந்த, அந்த இயக்கத்தில் நடக்கக்கூடிய உள்முரணை அது நம்ம விலக்கி பேசப்போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை நான் இங்கே வெளிப்படுத்தி கொள்வது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி பண்ணாமல் நான் சொன்னேன்னா வந்து அதுவும் கூட அவருக்கு எதிராக ஒரு செயலாக மாற்றப்படலாம். பாருங்கள், வந்து பாரியெல்லாம் வந்து வச்சு இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிரான ஒரு செயல்பாடாக அவர்கள் மாற்றி அமைக்கலாம். அப்போ முதலில் வந்து அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்தது மட்டுமே.
அவரும் நானும் வந்து மோரார்லஸ் ஒரு ரெண்டு முறை மூன்று முறை தான் நேரில் பார்த்து கொண்ட நிகழ்வுகள் இருக்கிறது. அதுவும் நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரோடு அவர் ஒரு பகுதிகளில் அவங்க இந்த கூட்டங்கள் போடும் பொழுது அப்போ சந்தித்த ஒரு முறை சந்திப்புகள் தான், ஒரு மூன்று முறை தான் சந்தித்திருக்கோம் நேரடியாக. அதற்கப்புறம் அந்த சந்திப்பின் போதும் கூட ஒரு நிறைய நேரம் அவரோடு நான் வந்து பேசி கொண்ட மாதிரியான சந்திப்பாக அது அமையவில்லை, ஒரு முகதாட்சமாக பேசி கொண்ட ஒரு சில சந்திப்புகள் தான் இருக்கிறது. அப்புறம் ஒரு இரண்டு மூன்று முறை அழைப்புகளில் பேசிய விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் அழைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் நானெல்லாம் செயல்படுவதற்கு முன்பாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2012 இல்லை 2013 தொடக்கம், இந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழரோடு தொடர்பு படுத்தி கொள்வதற்கு நான் அழைச்சி பேசும் பொழுது அந்த முதல் அழைப்பை எடுத்து பேசியவரே கல்யாணசுந்தரம் தான். அப்போ வந்து கல்யாணசுந்தரம் யாருன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் பாரி யாருன்னு தெரியாது. முதல் அழைப்பு நான் பேசும்பொழுது கல்யாணசுந்தரம் அவர்கள் தான் எடுத்து பேசினார்கள், இந்த மாதிரி வாங்க தம்பி நம்ம இயக்கத்தில் இது அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் கூறினார். அடுத்த அழைப்பை பேசும் பொழுது அறிவுச்செல்வன், நம்ம ராஜீவ்காந்தின்னு அப்புறம் அவருக்கு பேர் இருந்தது, அறிவுச்செல்வன் அவர்கள் தான் வந்து அழைப்பை எடுத்து பேசினார்கள். இந்த அழைப்பு இது போல் ஒரு இரண்டு மூன்று தாட்டி அழைப்பில் பேசியிருப்போம் அவ்வளவுதான். ஸோ ஒரு நெருங்கிய நட்பாகவோ இல்லை நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறவரெல்லாம் இல்லை. மற்றபடி அவர் ஒரு தமிழ் தேசியவாதி, அவருடைய தமிழ் தேசிய கருத்துக்களும் அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய செயல்பாட்டாலும் கவரப்பட்ட இளைஞர்களும் நானும் ஒருவன். அந்த அடிப்படையில் கல்யாணசுந்தரத்தை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் கருதக்கூடிய ஒரு நபர். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் அவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவுமுறை. இதை எதுக்கு நான் முன்னாடியே விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் வந்து கல்யாணசுந்தரத்துடைய தூண்டுதலில் இந்த பேச்சுகள் பேசப்படுகிறதுங்கிற ஒரு இது வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ வந்து கல்யாணசுந்தரம் அவர்கள் மீது வந்து இந்த தகவல்கள் வருகிறது, அதாவது அவர் வந்து இயக்கத்திலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் இல்லை அவர் இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தி போன்ற சொல் விஷயங்கள் வந்து சில மாதங்களாகவே, சில ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே நாம் தொடர்ந்து செவி வழியாக தமிழ் தேசிய வட்டத்திற்குள் வந்து கொண்டிருந்த ஒரு விஷயம்தான். அதையும் கூட நான் விளக்கப்படுத்திக் கொள்வதற்காக அவரிடம் ஃபோன் பண்ணி கேட்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறொரு கட்சியுடைய உள்கட்சி முரண், அதில் வந்து நம்ம மூக்கணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் அது ஒதுங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த உள்கட்சி முரண் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவெளியில் விவாத பொருளாக மாறிவிட்டது. சவுக்கு சங்கர் ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு எதிராக இவர் ஒரு பதில் கொடுத்தார். கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து இல்லை இல்லை அது தவறான கருத்து அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இப்போ அவரே வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு முரண் இருப்பதை வெளிப்படுத்தி விட்டார் பொது தளத்தில் வந்து. ஆமாம், என்னுடைய பேச்சு நான் போய் சந்தித்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், அந்த சந்தித்து பேசக்கூடியது வந்து மறுக்கப்படுகிறது. ஏன் வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5 மாத காலமாக என்னோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளவில்லை, நான் அழைத்தாலும் அழைப்பு எடுக்கவில்லை, இப்போ குரல் பதிவோ பதில் கேட்டாலும் அதிலிருந்து தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஸோ ஒரு 5 மாத காலகட்டமாகவே நான் புறக்கணிக்கப்படுகிறேனோ அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன்னு சொல்லி அவர் இன்றைக்கி வெளிப்படையாக பேசிவிட்டார் ஒரு இணையதள ஊடகத்து. அப்போ இது ஒரு பொது விவாதமாக வந்துவிட்டது. ஸோ பொது விவாதமாக வந்ததினால் நாம் இந்த கருத்தை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி கல்யாணசுந்தரம் அவர் மட்டும் இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய, இங்கே ஆணித்தனமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். கல்யாணசுந்தரத்திற்கு முன்பாகவே பல தமிழ் தேசிய ஆளுமைகள் அந்த இயக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து அங்கே நான் கண்ட உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில வருடங்களுக்கு முன்பு ஐயாநாதன் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டு கொண்டிருந்தார். அவர் தான் நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழருடைய விவாதங்கள் எல்லாம் பார்க்க முடியும். நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் போல் அவர் செயல்பட்டு இருந்தார். இன்றைக்கி ஐயாநாதன் ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டார், ஏன் விளக்கப்பட்டார், யாருக்கும் அந்த அது உண்மை காரணம் அதோடய காரணங்கள் தெரியவில்லை. எதனால், ஏன்னா அவர் பார்த்தா ஒரு பண்பான மனிதராக தெரிகிறது. அவர் வந்து இன்றளவும் அதற்கப்புறம் அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டதுக்கு பின்பாகவும் கூட ஐயாநாதன் அவருடைய செயல்பாடுகள் வந்து தமிழ் தேசியத்தை ஒற்றியே தான் இருக்குது, தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தையே தான் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் கருத்தில் எந்தவித மாற்றங்களும் அவர் செய்தது போல் தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டார், ஏனென்றால் அவரோட பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன், பரவாயில்ல ரொம்ப தெளிவான ஒரு ஆளுமையாக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்திருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா வேணரசு அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார். ஏறத்தாழ வேணரசு ஐயா அவர்களும் நானும் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் தான். காரணம் என்னென்னா அந்த தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டிற்கு முன்பாக சில நாட்கள் முன்னாடி தான் நாங்கள் வந்து நாம் தமிழர்கள் வந்து இணைகிறோம்.
அப்பொழுது அவரும் அந்த இயக்கத்தில் வந்து இணைகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இணைக்கப்பட்ட காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் நான் இருந்த காலகட்டத்தில் என் பயணித்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மீனரசு அவர்கள் வந்து எனக்கு மிக உறுதுணையாக இருந்த ஒரு நபர். தொடர்ந்து தான் அவரும் நானும் ஒன்றாக நிறைய நேரம் பேசியிருக்கிறோம். அவரோடு எனக்கு நெருங்கிய நட்பு உண்டு, நல்ல பழக்கம் உண்டு. மிகவும் மதிக்கத்தக்க இடத்தில் வீரரசு அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஒரு நபர், ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். அவர் செயல்பாட்டின் போது கூட இருந்து பார்த்ததில் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்ட நபர் படிப்படியாக புலம்ப ஆரம்பித்தார். என்னிடமே அவர் புலம்பிய விஷயங்கள் ஏராளம், அதெல்லாம் வந்து நான் ரொம்ப விலாவரியாக பேச விரும்பலை. பாரி ஒதுக்குறாங்க, பாரி இங்கே வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க, பாரி இது சரியில்லை, நம்ம ஒன்று செய்ய போனால் அவங்க ஒன்று செய்கிறாங்க, நம்ம ஒன்று ஒரு விஷயத்தை கொண்டு போனால் அவங்க வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள், இது எப்படி சாத்தியப்படும், இது எப்படி, இதை எப்படியாவது அண்ணன்கிட்ட பேச வேண்டும் பாரி. அண்ணன் வந்து என்னிடம் பேச மறுக்கிறார். அவரோட நான் பேச போகும்பொழுது அவர் அதை தவிர்க்கிறார், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாரு, இது செய்யலாங்கிறாரு, ஓரங்கட்டப்படுகிறேன். இந்த மாதிரியான இன்றைக்கி வந்து கல்யாணசுந்தரம் அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரோ அதே வார்த்தைகளை வீரரசு அவர்களும் அந்த காலகட்டத்தில் என்னோட தொடர்பில் அவர்கள் இப்போ வரைக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தான். அப்போ அவர் தான் சொன்னார் ஒதுக்கப்படுறாங்கன்னு. ஒரு அதிக உச்சகட்ட விதமாக வந்து முழுமையான புறக்கணிப்பு ஏற்பட்டது. அப்போ முழுமையான புறக்கணிப்புக்கு அப்புறம் அவர் வந்து நாம் தமிழரை விட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். வீரரசு அவர்களும் ஒதுக்கப்பட்டார். வீரரசு அவர்கள் கட்சியில் பணியாற்றிய பொழுது அவர் என்ன கட்சியோட கொள்கைக்கு எதிராக செயல்பட்டார், அவர் என்ன கட்சிக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக கட்சியும் சொல்லவில்லை. வீரரசு அவர்களும் நான் அது வரை எந்த வரையும் செய்யலை அப்படின்ட்டாரு. ரெண்டாவது வந்து வீரரசு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படும் போது ஒரு கூட்டமாகலாம் அவர் போகல, அவர் தனிப்பட்ட நபராகத்தான் அந்த கட்சியிலிருந்து விலகி போய்கிறார். அப்போ அவர் அந்த குரூப்பிசமோ இல்லை வந்து அந்த கும்பல் சேர்க்கக்கூடிய வேலைகளோ அவர் செய்த மாதிரியும் தெரியவில்லை. சேர்த்திருந்தால் இந்நேரம் அவர் ஒரு கும்பலோடு இருந்திருக்க வேண்டும். அதே போல் ஐயநாதன் செல்லும் பொழுதும் அவர் ஒரு கும்பல் சேர்த்த விஷயமாக தெரியவில்லை. அப்படி இருந்தால் அவரும் ஒரு கும்பலோடு பிரிந்து சென்றிருக்க வேண்டும். இவர்களெல்லாம் தனியாகத்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ இங்கே அந்த குரூப்பிசம் பண்ண இல்லை ஒரு கும்பல் சேர்க்கிற வேலை இவர்கள் செய்தார்களா பார்த்தா அதுவும் இல்லை. இவர்கள் ரெண்டு பேரும் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி போய்விட்டார்களானா இல்லை, அவர்கள் மோரர்லஸ் தமிழ் தேசிய அரசியலை தான் இன்றளவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வரிசையில் தான் கல்யாணசுந்தரம் அவர்களும் வருகிறார்கள். இப்போ நான் பேசிய நபர்கள் எல்லாம் பெருவாரியாக அறியப்பட்ட நபர்கள்ங்கிறனால நான் இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொன்னேன். பெருவாரியாக அறியப்படாத நபர்கள் இன்னும் அடிமட்ட அளவில் வேலை செய்த எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இதுவன்று ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதில் அவங்களெல்லாம் எடுத்து பேசணும்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். இங்கே எல்லாருமே ஓரங்கட்டப்பட்டது அப்படிங்கும் பொழுது புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு வந்து தான் நிற்கிறேன். இன்றைக்கி கல்யாணசுந்தரம் அவர்களும் அந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தால் நிற்கிறார். அப்போ என்ன புறக்கணிப்பு அப்படின்னா, இவ்வளோ மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுமைகளாக அறியப்படக்கூடிய ஒட்டுமொத்த நாம் தமிழர் இயக்கத்தாலும் அறியப்படக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய வட்டத்தாலும் அறியப்படக்கூடிய ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களே புறக்கணிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அது வேறு ஒன்றும் இல்லை. கட்சி வந்து அவங்கள கட்சி விட்டு நீக்காது, கட்சியோட எந்த விழாக்களுக்கும் அவங்கள வந்து கூப்பிடாது. இவங்க அந்த விழாக்களில் கலந்து கொண்டாலும் இவர்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள், இல்லையா இவர்கள் வந்தாங்க கூட அவர்கள் யார் என்று மூன்றாவது நபர் போல் நடத்துவார்கள். இதுதான் புறக்கணிப்பு. ஸோ இந்த புறக்கணிப்புக்கு வந்து நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி கல்யாணசுந்தரம் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார். இதே இதை சில ஒரு வருடங்களுக்கு முன்பாக வீரரசு அவர்கள் வெளிப்படையாக பேசினார். அப்போ இந்த புறக்கணிப்புங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு விஷயமாகத்தான் நாம் தமிழர் தொடர்ந்து செய்கிறது. கட்சி விட்டு அவங்களை டைரெக்டாக விளக்கிறது இல்லை, மாறாக அவர்களை முற்றாக புறக்கணித்து விடுவது. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தாமையில் பேச தொடங்குவார்கள். வீரரசு அவர்கள்லாம் கொஞ்சம் வேகமாக பேச தொடங்கிவிட்டார். கல்யாணசுந்தரம் அவர்கள் முன்பாகவே பேசி விடுவாரோ என்று நினைத்து கொண்டிருந்தேன், பேசவே இல்லை. ரொம்ப நாளைக்கு கழித்து தான் இவர் பேசுகிறார். ஏன்னா கடந்த 5 மாதங்களாகவே அவர் புறக்கணிக்கப்படுகிறாருங்கிற செய்தி வந்து தமிழ் தேசிய வட்டத்தில் நெருங்கிய வட்டத்திற்கு செவி வழியாக வர தொடங்கிவிட்டது. நான் சரி அவர் ஒருவேளை ஒரு வதந்தியாக இந்த செய்திகள் வருகிறது போல அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா கல்யாணசுந்தரத்தோ அவருடைய மதிப்பும் அவருடைய ஆளுமை என்பது மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அப்போ அவரையெல்லாம் ஒதுக்கி விட்டு இவர்கள் சென்று விட மாட்டார்கள், அதனால் இது ஒரு வதந்தியாக இருக்கும், ஒருவேளை பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க போல அப்படின்னு நான் கருதி கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அவர் வெளிப்படையாகவே நானும் புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறதுல வரும் பொழுது இது பேசப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் அதே விஷயத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இது சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நானும் இப்போ பேச வரேன். நான் வந்து இப்போ இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, செய்தி போட்டாங்க, நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழ் முன்னணிக்கும் பாரிசாலன் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு செய்திகள்லாம் வெளியாயிருக்கும். பிறகும் நாம் தமிழர் கட்சியோடு ஒரு ஒற்றிய நிலைப்பாடோடு என்னுடைய செயல்பாடு சில மாதங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வெளிப்படையாக நாம் தமிழருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறத நான் பதிவு செய்திருப்பேன். ஸோ இதுதான் வந்தது. இதில் நான் வெளிப்படையாக ஏன் எதனால் நான் அதிலிருந்து வெளியிலே வந்தேன், நாம் தமிழருக்கும் எனக்குமான உறவுகள் ஏன் வந்து இந்த மாதிரியான பிணக்குக்கு போனது அப்படிங்கிறது வந்து நான் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தாததற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். என்ன விஷயம்னா, இந்த இயக்கம் என்பது ஒரு தனி மனிதரால் முன்னிலைப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட இயக்கம் அல்ல நாம் தமிழர் கட்சி. மாறாக பல்வேறு விதமான இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு, உதவி, அவர்களுடைய தியாகத்தால் கட்டமைக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. அதோடைய தலைமைகள், அதோடைய செயல்பாட்டாளர்கள், முக்கியத்துவர்கள் இருந்தாலும் அதில் இருந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியாக அதோடு தொடர்ந்து தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து பயணித்தவர்கள் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது நான் இயக்கத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய காலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் நீக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் வந்து இதை வந்து ஒரு நம்ம நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கங்கிறத பொதுத்தளத்தில் பேசியிருந்தால் அது தேர்தல் காலகட்டத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக பயன்படுத்தப்படுமேங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் அதை பேசாமல் அந்த நேரத்தில் அமைதி காத்தேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு ஆகாதவங்கலாம் அதையே பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் அமைதி காத்ததுக்கான அடிப்படை காரணம் என்பது இந்த நேரத்தில் இதை விவாத பொருளாக மாற்ற வேண்டாம், வேறொரு காலம் வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம், இப்பொழுதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லாமலே போய்விட்டது. ஆனால் இன்று மீண்டும் ஒரு தமிழ் தேசியவாதி இது போலவே அமுக்கப்படுகிறார் அப்படிங்கும் பொழுது இதை பேசிடுவோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இப்போ பேசுகிறேன். முதலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தோடு என்னுடைய தொடர்பு அப்படிங்கும் பொழுது நான் சொன்னது போல் 2012-13 காலகட்டத்தில் இருந்தே நாம் தமிழரோடு நான் என்னை தொடர்பு படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டேன். ஆனால் அப்பொழுது வந்து பாரிசாலன் என்ற தனித்த ஒரு பேரோ இல்லை வந்து இவர் ஒரு தமிழ் தேசிய அப்படிலாம் ஒரு யாருக்கும் அந்த அடையாளமும் எனக்குலாம் கிடையாது. ஒரு சாமானிய இளைஞன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து அங்கே தொடர்பு கொண்டேன். அப்போ சொன்ன போது கல்யாணசுந்தரம், அறிவுச்செல்வன் இவங்களோடலாம் அலைபேசி மூலமாக தொடர்பில் இருந்தேன். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழருடைய கூட்டங்களிலெல்லாம் அந்த காலகட்டத்திலே நான் பங்கு பெற ஆரம்பித்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ் சிந்தனையாளர் பேரவையோடும் எனக்கு தொடர்புகள் அதிகமாக இருந்தது. தமிழ் சிந்தனையாளர் பேரவைங்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுதாக திராவிடத்தை எதிர்த்தவர்கள். திராவிடம், ஈவேரா போன்ற கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது நாம் தமிழர் என்பது ஈவேராவை ஒரு வழிகாட்டி என்ற ஒரு நிலைப்பாடில் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருந்ததால் நான் வந்து நாம் தமிழரோடு நமது பயணம் தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நான் முழுக்காக திராவிட எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதுல கருத்தியல் ரீதியாக பயணப்பட ஆரம்பித்தேன். என்னோட பயணம் என்பது தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் அதிகமாக தொடர்ந்து போயிட்டு இருந்தது. தமிழர் உலகம், தமிழ் சிந்தனையாளர் பேரவை இதில் தான் நான் பயணப்பட்டுட்டு இருந்தேன். இதே பயணத்தில் தான் 2016 வரை நான் இருந்தேன். நாம் தமிழர் மீது எனக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தாலும் அவர்களுடைய திராவிடம் சார்ந்த சில கருத்தியல்களில் முரண்பட்டு இருந்ததால் நான் அதோடு பயணப்படலை. இந்த இதில் தான் 2016 காலகட்டத்தில் வந்து அவர்கள் வீரத்தமிழர் முன்னணி தமிழர் மெய்யியல் மீட்பு பாசறை இல்லை தமிழர்களுடைய ஆன்மீகத்தை மீட்குவதற்கென்றே வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு முன்னெடுப்பை அவர்கள் செய்யும் பொழுது எனக்கு மீண்டும் நாம் தமிழர்கள் மீது ஒரு நல்ல ஒரு சிந்தனை வந்து ஏற்பட்டது. அப்போ சரி, நம்ம இவங்க இப்போ நம்ம பேசுகிறத தான் இவங்களும் பேச தொடங்குறாங்க. திராவிடத்துடைய அடி வேராக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக மறுப்பை வந்து எடுத்துருத்து தமிழர்களுக்கான ஆன்மீகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோட்பாட்டோடு இது ஒரு வருகிறது. இது நம் ஒரு என ஒரு மீண்டும் ஒரு ஈர்த்த ஒரு விஷயம் அதுவாகத்தான் இருந்தது வீரத்தமிழர் முன்னணி. ஸோ வீரத்தமிழர் முன்னணியுடைய செயல்பாடுகள் எனக்கு அது பிடித்து போய் தான் அந்த காலகட்டத்தில் தான் மீண்டும் நாம் தமிழரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு முறையை வந்து நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இந்த முறை நாங்கள் உறவு முறை ஏற்படுத்தி கொண்டது தமிழர் உலகம், வீரத்தமிழர் முன்னணி, நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கம் சார்ந்த ஒரு உறவு முறையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு செல்கிறோம். அதில் தான் வந்து நாம் தமிழர்லேருந்து வீரத்தமிழர் முன்னணியில் வந்து எனக்கு ஒரு மிக முக்கிய ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த பொறுப்பில் நீங்கள் செயல்படுங்க, மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் செயல்படுங்கள்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பை எடுத்து நானும் பதிவுகள் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள், நான் உணர்ந்த சில விஷயங்களெல்லாம் பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் பதிவு செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து எதிர்ப்பு என்பது எனக்கு உருவாக ஆரம்பித்து விட்டது. நான் எந்த ஒரு பதிவு போட்டாலும் உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் என்பது கட்சிக்குள்ளேருந்து வெளியில் வரும். பாருங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஆய்வுலாம் அவர் செய்து போடுகிறார், அந்த ஆய்வை செய்து போடுகிறார், இப்படி இதெல்லாம் வந்து யாரை கேட்டு அவர் செய்கிறார்னு ஒரு தொடர்ந்த ஒரு எதிர்ப்பு நிலை என்பது வந்து கொண்டே இருந்தது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால்
ஓணம் பண்டிகை தமிழர்களாலும் கொண்டாடப்பட்டு இருக்கிறது என்பதை சங்க இலக்கிய சான்றுகளோடு பாண்டிய மன்னர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள்னு ஒரு கட்டுரை போடுறேன். அந்த கட்டுரைக்கு வந்து எதிர்ப்பு உள்ளிருந்து வருகிறது. அது அண்ணன் வரைக்கும் போகுது, அண்ணன் சீமான் வரைக்கும் விவாத பொருளாக போய் அவர் வந்து என்னப்பா அப்படி பதிவு பண்ணியிருக்காரு, ஆமாண்ணே சங்க இலக்கிய சான்றுகளோடு தானே பதிவு பண்ணியிருக்கேன், இது எப்படி நீங்கள் மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஆமாம் சங்க இலக்கிய சான்றுகள்லாம் காட்டி தானே பதிவு பண்ணியிருக்கேன், அப்போ கொண்டாடி இருக்கிறாங்கல்ல இதே மறுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற லெவலுக்கு போய் அந்த இது சால்வ் ஆகும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பதிவு செய்யும் பொழுதும் அது அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளாகவே போய்கிட்டு இருக்கும். அவனை பதிவு செய்ய வேண்டான்னு சொல்லுங்கள், ஏன் அவர் பதிவு செய்கிறாருன்னு. அப்புறம் நான் எதுக்கு நான் அப்புறம் இயக்கத்துக்குள்ளே இருக்கணும், இந்த கேள்வி வர ஆரம்பித்தது. இயக்கத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிறேன், நான் ஆய்வு செய்து பதிவு செய்கிறேன், இந்த ஆய்வில் தவறு ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை சுட்டி காட்டுறதுக்கு சரி, ஆனால் நீ பதிவே செய்யக்கூடாதுங்கிறது தான் அங்கே ஒரு வாதமாகவே இருந்தது. இதை வந்து தொடர்ந்து முரண்களை ஏற்படுத்தி கொண்டே ஒரு கூட்டம் செயலாற்றி கொண்டிருந்தது. ஒன்று பதிவு போடுவோம் ஒரு முரண், ஒரு பதிவு போடுவோம் ஒரு முரண், ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து இவங்ககிட்ட பேசி பேசியே வெறுப்பு தான் அடையும் நமக்கு. இவங்களுக்கு விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து அதுக்கு நம்ம வாதம் செய்து போயிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து தேர்தல் சார்ந்த விஷயங்களும் ஈடுபட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நான் என்ன உணர்ந்தேன்னா, தொடர்ந்து மறைக்கப்படக்கூடிய ஈழ அரசியல் கண்டி நாயக்கர் ஆவணப்படம் என்பது தேவை அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் கண்டி நாயக்கர் ஆவணப்படம் என்பது உருவாக்கப்படுகிறது. அதை வந்து வீரத்தமிழர் முன்னணியோடைய இதை இப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்டி நாயக்கருக்கான ஆய்வு, ஆய்வு சார்ந்த பணிகள் இதெல்லாம் வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்வதற்கு முன்பாக, வீரத்தமிழர் கட்சியில் இயக்கத்தில் சேர்வதற்கு முன்பாகவே பேசி கொண்டிருந்த ஒரு விஷயம்தான். அதற்கு முன்பாகவே நாங்கள்லாம் அந்த ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு முன்பாகவே வெளியிலேயே நாங்கள் பல பதிவுகளும் பல காணொலிகளும் அது சார்ந்த பதிவுகளும் செய்து கொண்டே தான் இருந்தோம். என்ன ஒருனா, தேர்தல் நேரத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு ஆவணப்படம் வெளியிட்டால் அதுக்கு தேர்தல் அரசியலில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால்தான் கண்டி நாயகர் ஆவணப்படம் என்பது வீரத்தமிழர் முன்னணியோடைய பேனரில் உருவாக்கப்பட்டது. அதில் நான் வந்து அந்த இதில் மிக முக்கிய பொறுப்பெடுத்து நான் அந்த வீடியோ எடுப்பதற்கான என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம். அதில் இன்னும் சில நபர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது, அவர்களெல்லாம் வெளிப்படையாக இப்போ பேச விரும்பவில்லை இருக்கிறது. இது ஒரு கூட்டு முயற்சியாக அது உருவாக்கப்பட்டது. இது நாங்கள் இந்த வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கண்டி நாயக்கர் ஆவணப்படம் என்பது எங்களால் இந்த உருவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்பது நாம் தமிழர் முழுக்க தெரியும். காரணம் என்னென்னா, ஒரு மாத காலமாக இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்தே அதற்கான விளம்பரத்தை நாங்கள் செய்ய தொடங்கிவிட்டோம். வீரத்தமிழர் முன்னணி பேனரில் அதற்கான போஸ்டரு அதுக்கான இதெல்லாம் இப்போ விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து இப்போ வெளியிடுறதுக்கு இருக்கிறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறது காணொலின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருந்தோம். அப்போ வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் அதையெல்லாம் பரப்பி கொண்டு தான் இருந்தார்கள். இப்போ வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. கடைசியாக அந்த ஆவணப்படத்தை எடுத்து முடித்து அதற்கு இசையமைப்பாளர்கள்லாம் இசையை கொடுக்க வச்சு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடிட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சு சிடியிலெல்லாம் ரைட் பண்ணி அதை வெளியிடுவதற்கு சரியாக சாயந்தரம் வெளியிடுறோம்னா, அன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போதைக்கு இது வேண்டாம், இதை வந்து வெளியிட வேண்டாம், இப்போதைக்கு நான் வந்து தேர்தல் முடிச்சு நம்ம வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் பதிவு எனக்கு அனுப்பிவிடுறாரு. நான் இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோடு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நண்பர்களோடும் பேசிட்டு, இன்னும் இப்படி சொல்லியிருக்காங்க சாயந்தரம் வெளியிடுறோம்னு சொல்லியிருக்கோம் இது இதுன்ட்டு. இது இந்த ஆவணப்படம் உருவாக்கும் பொழுது ஒரு சில நபர்கள், அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், இது எப்படி வெளிவருவது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சவடால் பேச்சுகளும் அங்கே இருந்தது. சவடால்தனமாக அங்கே கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் இது எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற சவடால் விட்டவங்கலாம் இருக்கான். அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் வந்து இது என்ன, இது நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அண்ணனுடைய பர்மிஷனோட நம்ம ஒரு ஆவணப்படம் எடுக்கிறோம், இவங்க என்னென்ன உள்ள ஒரு டீம் வந்து சவடால் விட்டுட்டு அலையுதுன்னு ஒரு சிந்தனையில் இருந்தோம் நாங்கள். ஆனால் சரி, எப்படி இருந்தாலும் அண்ணன் தான் அதை வெளியிட சொல்லிட்டாரு, நம்ம வெளியிட தானே போகிறோம், அதுக்கெல்லாம் நாலாம் அறிவிச்சாச்சு வெளியிட போகிறோமோங்கிற நம்பிக்கையில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அப்போ ஒரு காலையில் இந்த மாதிரி ஒரு குரல் பதிவு வருகிறது, நம்ம இல்லை இப்போதைக்கு வேண்டாம் தேர்தல் முடிஞ்சு வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு. சரி, அப்போ இவர் ஏன்னா இந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படம்ங்கிறது ஒரு படமாக வெளிவருகிறதே ஒழிய அது சார்ந்த அத்தனை கட்டுரைகள் அத்தனை பதிவுகளும் நானே பல முறை பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அதற்கு முன்பாகவே 3 ஆண்டு காலமாக கண்டி நாயகரை பற்றிய நான் தொடர் பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டவன். அதனால் வந்துட்டு சரி, இது ஏன் வந்து நாம் தமிழர் மூலமாக வெளியிடணும்னா, நாம் தமிழர் மூலமாக வெளியிட்டால் இது இன்னும் அடுத்த கட்ட அதிகமாக பேசப்படுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை நாங்கள் வெளியிட இதன் மூலமாக வெளியிடலாம்னு ஒரு திட்டத்துக்கே வந்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது இவரும் இவரால் சொல்லிவிட்டதுனால நான் நினைத்தது என்னென்னா,
சரி வெளியிட வேண்டாம்னு சொல்லி நான் பதிவு போட்டேன். இந்த மாதிரி சாயந்தரம் வெளியிடுவதாக இருந்தது, ஆனால் சில காரணங்களால் அதுக்கு வந்து காலம் தாழ்த்தி நாங்கள் வெளியிடலாம்ங்கிற திட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவை நான் போட்டுவிட்டேன். பதிவை போட்டுவிட்டு அன்று இரவே சீமான் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கிறாருங்கிறதுனால அவர் அங்கே நேரடியாக சந்திப்பதற்கு ராமநாதபுரத்துக்கு டிக்கெட்டை போட்டாச்சு. பஸ்ஸில் டிக்கெட்டை போட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 12 மணி, 12 மணி வாக்கில் எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இனிமேல் கண்டிநாயகர் ஆவண படம் வந்து பாகம் பாகமாக பிரித்து ஒரு முகநூலில் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு, அது பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. யாருங்க பதிவேற்றினா தெரியல, அந்த முகநூல் பக்கமே அப்போ தான் உருவாக்கியிருக்கு. அப்போவே உருவாக்கி ஒரு புது முகநூல் பக்கத்திலிருந்து அந்த ஆவணப்படம் பகுதி பகுதியாக வெட்டி ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. யார் இதை செய்தால் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. இப்போ நான் வந்து என்னங்க இப்படி யார் இதை ஏற்றிருப்பா அப்படின்னா, ஏன் அந்த சந்தேகம் எங்களுக்கு வந்தது என்றால், அந்த ஆவணப்படத்துடைய தொகுப்பு அப்படிங்கிறது வந்து என்னிடம் இருக்கிறது. அடுத்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இருக்கிறது. இது ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் வந்து அந்த எடிட்டிங் வேலைக்கெல்லாம் அந்த சிஸ்டமில் நாங்கள் போட்டு பண்ணனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் சிஸ்டத்தில் தான் அது ஃபைல்லாம் இருக்குது, ஃபைல் காப்பி அங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து சிடியில் பாதி சிடி என்கிட்ட இருக்குது, பாதி சிடி கட்சி அலுவலகத்தில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஒன்றா நான் வெளியிடணும், இல்லைன்னா கட்சி அலுவலகத்திலேருந்து யாராவது வெளியிடணும். இது ரெண்டு தான், வேறு யார்கிட்டையும் அங்கே அந்த காப்பீஸ் கிடையாது. நான் வெளியிடலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ வேறு யார் வெளியிட்டாங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. யார் வெளியிட்டாங்கிற கேள்வி தான், இந்த கேள்வியோடு தான் நான் ராமநாதபுரம் செல்கிறேன். ராமநாதபுரம் போகும்போது ஒரு கூட்ட இது தான், அந்த பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது நானும் அந்த மேடையில் இருக்கிறேன். அண்ணன் சீமான் அப்போ தான் வருகிறார், அப்போவே பேசுகிறோம். வீரத்தமிழ் முன்னணியும் மற்ற ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து அண்ணன்கிட்ட வந்து பாரி வந்து வெளியிட்டுட்டாருங்கிறேன். நான் சொன்னேன் இல்லை நான் வெளியிடலை அப்படிங்கிறேன். வந்துட்டு அண்ணன் சொல்கிறார் என்ன இப்போ அதை வெளியாயிடுச்சு, என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லைண்ணே பிரச்சனை வரும்னே அது வரும்னே இவர் வரும்னேன்னு இன்னொரு சொல்கிறாரு செந்தில்நாதன் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்லைண்ணே பெரிய பிரச்சனை வரப்போதுனே அதுன்னு நான் அண்ணன் இதான் வெளியாயிடுச்சு என்னடா பிரச்சனை வந்துச்சு ஒன்றும் இல்லை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை முடிந்தது. மேடையிலேயே முடிஞ்சு மேடையெல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி இரவு நாங்களும் நான் வந்து நண்பருடைய வீட்டில் ராமநாதபுரத்தில் தங்கி இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முகநூல் பதிவு வருகிறது. வந்து வீரத்தமிழ் முன்னணிக்கும் பாரிசாலன் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த இயக்கத்திலேருந்து நீக்கியதாக பதிவு வருகிறது. கடுமையான கோபத்துக்குள்ளானேன். காரணம் என்னென்னா எந்த காரணமும் அவர்கள் சொல்லலை, நீக்குவதற்கான எந்த காரணமும் சொல்லாத நீக்கினதாக பதிவு போட்டிருந்தார்கள். நான் ஒரு கோபத்தோடு நான் போய் பேசலான்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்த நண்பர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லை வேண்டாம் பரி, நம்ம இப்போ இப்போ போயிட்டு இஷ்யூவை பெருசாக வேண்டாம், எலெக்ஷன் டைமு, நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம இதெல்லாம் வந்து சரி செய்து விடலாம் அப்படின்னார்கள். நானும் சரி ஓகே எலெக்ஷன் டைமாக இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு சர்ச்சை ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து இதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டேன். இதுதான் அந்த கிடப்பில் போட்டதுக்கான காரணம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து வேறு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க போகிறார். ஒரு பெரிய சேட்டலைட் சேனல், புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், சேட்டலைட் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுக்க போகிறார். பேட்டியில் வந்து இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. என்ன கேள்வினா, உங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரால் கண்டி நாயக்கர் ஆவணப்படம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது, அது பற்றி உங்கள் அது நிலைப்பாடு என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்பொழுது ரன் சீமான் சொன்ன பதில்கள், நீங்கள் தேவைன்னா அதை நெட்டில் தேடி பார்த்துக்கோங்க, வெளிப்படையாகவே சொல்கிறார் ஆர்வ கோளாறில் அந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டது. இது அவரோட வார்த்தை பிரயோகம், ஆர்வ கோளாறில் அந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டது, அதில் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கிறது, அதனால் அந்த பையனை நாங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டோம். இந்த விதம் வந்து அவர் பதிவு செஞ்சு அது சார்ந்த அடுத்த கேள்விக்கெலாம் அவர் பதில் சொல்லாமல் அது கடந்து சென்று விட்டார். அப்போ எனக்கு ஒரு இயல்பான ஒரு கேள்வி வந்தது, ஆர்வ கோளாறில் எடுத்தது அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஆவணப்படத்தில் தவறான கருத்துக்கள் இருக்குன்னாரு. அப்படி ஒரு 10 சொன்னார் என்னென்ன இடத்துல தவறான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார்னா அது ஒரு நேர்மையான ஒரு இன்டர்வியூவாக நான் பார்த்துருப்பேன். அது இல்லாமல் ஒரு வரலாற்று ஆவணப்படத்தை, நாங்கள் அங்கே பேசின அத்தனைக்கும் வரலாற்று ஆதாரங்கள் உண்டு, வரலாற்று ஆவணப்படத்தை தவறான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறது நான் ஒரு இன துரோகமாக பார்க்கிறேன். அந்த இன துரோகத்தை அங்கே அவர் செய்ததனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் முற்று முழுதாக நாம் தமிழரோடு இருந்த உறவு முறைகளை நான் வந்து படிப்படியாக தவிர்த்து விட்டேன். இதெல்லாம் வந்து ஏன் முன்னாடி நான் பேசலை அப்படின்னா, இதை நான் அப்பொழுது பேசியிருந்தால் என்ன நிலை ஆயிருக்கும்னா, கட்சியிலிருந்து இவர் நீக்கப்பட்ட கோபத்தில் இவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு புரிதலை இது ஏற்படுத்தும். அதனால் இதை நான் அப்போதே பேசலை, மாறாக அப்படியே கிடப்பில் போட்டேன், சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. கண்டிநாயகர் ஆவணப்படம் அதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதிகளால் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பலரால் அது பார்க்கப்பட்டு பல இது இதுப்படுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் ஆனதுக்கப்புறம் இவங்க என்னடா நம்மளை நீக்கிறேன்னு சொல்லி என்னோடய சேனலில் கூட நான் கண்டிநாயகர் ஆவணப்படம் ஏன்னா உதிரி உதிரியாக நிறைய இடத்துல பரவி இருந்துச்சு.
ஏன்னா ஒரே காப்பி என்கிட்ட தானே இருக்குது, ஃபுல் காப்பி என்கிட்ட தானே இருக்குது. ஸோ ஃபுல் காப்பி நான் திரும்ப நானே அப்லோட் பண்ணிட்டேன் கட்சியில் இருந்தேனா நீக்கப்பட்டதுக்கு பின்பாக. என்னோடய சேனல்லே நான் வந்து பாரிசாலனுங்கிற சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையுமே கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிநாயகர் ஆவண படத்துக்கும் எங்களுக்கும் இருந்த முரண். என்னதான் இந்த முரண், இந்த கோபம், மனஸ்தாபம் எனக்குள் இருந்தாலும் நான் அதை பெரிதுபடுத்தவில்லை. காரணம் என்னென்னா அதை வந்து விமர்சிக்கவில்லை. ஒரே காரணம், நாம் தமிழர் என்ற இயக்கத்துக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான என் போன்ற இளைஞர்கள் ஒரு தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வந்து விடாதா, தமிழ் தேசியத்திற்கு ஒரு மாற்றம் வந்து விடாதாங்கிற இளைஞர்களுடைய பட்டாளத்தை நான் பார்த்தேன். அவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே அதோட நாம் தமிழர் கட்சியோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது. சரி, அவர்களுடைய நம்பிக்கையை நாம் தகர்க்க வேண்டாம், தேர்தல் முடிவுகள் வரட்டும், அதுவரை நம்ம வந்து எதுவும் இதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். தேர்தல் முடிவுகள் ஒரு கணிசமான வாக்குகளோடு அவர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் இதை சரி, இந்த முரணை ஏன் நம்ம ஊதி பெருசாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படியே அதை விட்டுவிட்டேன். அந்த முரண்களை பற்றி பேசுவதையே தவிர்த்து விட்டு நான் பாட்டு ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிகள் நல்லது செஞ்சால் பாராட்டுறது, ஏதாவது தவறான நிலைப்பாடு தமிழ் தேசிக்கு எதிராக செஞ்சால் விமர்சிப்பது, இதுதான் என்னுடைய நிலைப்பாடாகவே நாம் தமிழரில் இருக்கிறது. இதுதான் என்னுடைய பயணப்பாடு. இப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு சிறைப்படுத்தப்பட்டேன். 3 மாதங்கள் நான் வந்து குண்டாஸ் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் வந்து நான் சிறையில் இருந்தேன். இப்போ இந்த 3 மாதங்கள் சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்தது நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். அதை நான் எந்த விதத்திலும் மறுக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப பின்னாடி, இப்போ இந்த மனக்கசப்பு இந்த விஷயங்கள்லாம் நடந்து சில வருடங்களுக்கு பின்பாகத்தான் வந்து இந்த எனது கைது நடவடிக்கை நடக்கிறது. அந்த காலகட்டத்திலும் எனக்கு உறுதுணையாக வந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்கள் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை அடித்தார்கள். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் இருக்கும் பொழுது 3 மாதங்கள் வந்து குண்டாஸ் தடுப்பு காவலில் என்னை வைக்கிறாங்க. அப்போ எனக்கு வழக்கறிஞர்களாக வந்து பணியாற்றியவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் தமிழர் சார்பாகத்தான் அறிவுச்செல்வனும் கார்த்திகேயனும் வராங்க. இவங்க தான் வந்து எனக்காக வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். அப்போ அந்த உதவி, அந்த வழக்கு தான், அதெல்லாம் நம்மலாம் கேட்டு வரல, அவங்கள தான் வந்து நமக்கு உதவி செய்தார்கள். ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து எனக்கு அந்த உதவிகளை செய்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த உதவிக்கு வந்து ஒரு நன்றி கடனாக மீண்டும் அண்ணன் சீமானை வந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அவர் அண்ணன் சீமானை வந்து சந்தித்து அதை இந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் அறிவில் செல்வன்னு அப்புறம் கார்த்திகேயன் அவங்கெல்லாம் வந்து ஒரு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் மிக்க நன்றி. ஏன்னா அவங்க இவர் சொல்லி தான் அவர்கள் வந்ததாக அவர்களும் சொன்னார்கள். ஸோ அதனால் வந்து நன்றியை தெரிவிக்கும் விதமாக போய் அண்ணனை பார்த்து சந்தித்து பேசி ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த புகைப்படத்தை இதே தான் சொல்கிறேன், இந்த மாதிரி அண்ணன் சீமானை சந்தித்து பேசினேன் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய வழியில் பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு அந்த புகைப்படத்தை நான் போட்டேன். அந்த புகைப்படம் வந்த போட்ட 2வது நிமிடம் ஒரு கும்பல் முகநூலில் என்ன பதிவு செய்ய ஆரம்பிக்குதுன்னா, திரும்ப பாரிசாலனுக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற பதிவுகளை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து அவர்கள் நமக்கு ஒரு உதவி செய்கிறார்கள், அந்த உதவிக்கு ஒரு நன்றியாக நான் அந்த நன்றியை தெரிவுபடுத்துகிறேன். ஏன்னா நேரடியாக சந்தித்து தான் அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். பெற்றோரோடு தான் சென்று தான் நான் நன்றியை, ஏன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா நான் சிறைக்குள் இருக்கிறதை காட்டிலும் எனது பெற்றோர்கள் வந்து வெளியில் இருந்துட்டு பையனை பிரிஞ்சிருக்கும் போது ஆறுதலாக இருந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். அம்மா ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாங்களாம் பார்த்துக்கிறோன்னு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஆறுதலாக செயலாற்றிய நாம் தமிழர் இளைஞர்கள் அதில் இருந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஏராளம். இப்போ பேர்களை சொன்னோம்னா நிறைய பேர்களை சொல்ல வேண்டியது வரும். அது போன்ற ஆட்கள் வந்து நிறைய பேர் ஈடுபட்டு இருந்ததுனால எங்கள் அப்பா அம்மாவோட சென்று தான் நான் வந்து நன்றியை வெளிப்படுத்தினேன். அது ஒரு நன்றியின் வெளிப்பாடாகத்தான் நான் சென்றேன். அதை வந்து ஒரு பொதுத்தளத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன், எனது முகநூலில் பதிவு செய்கிறேன். பதிவு செய்த 2வது நிமிடம் பாரிக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு கிடையாது, அவர் கட்சியில எல்லாம் சேர்க்கலை, அவர் கட்சியில எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க. நான் கட்சியில் இருக்கேன்னு நான் பதிவே பண்ணலை. தொடர்ந்து தமிழ் தேசிய வழியில் பயணப்படுவோம்னு தான் போட்டிருக்கேன். தமிழ் தேசிய வழியில் பயணப்படுவோம்னு போட்ட பதிவுக்கு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, கட்சிக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதியவாதிகளை ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளாதுன்னா பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கும்பல். அப்போ தான் புரிந்து கொண்டேன், ஆஹா, இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு நிலையில் இந்த கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கட்சிக்குள்ளே. ஏன்னா ஒரு நட்பு ரீதியாக ஒரு தமிழ் தேசியவாதி இந்த இயக்கத்திற்கு நட்பு கரம் நீட்டி நண்பர்களாக இணைவது கூட இவர்களுக்கு பிடிக்கவில்லை. நான் வந்து அங்கே செயல்படுறேன்ட்டு போகல, நட்பு ரீதியாக ஒரு நன்றியை நான் தெரிவித்து ஒரு அதை நான் வெளிப்படுத்துவதும் கூட
அந்த கும்பலுக்கு பிடிக்காமல் அங்கேயே முரணை உருவாக்க முயற்சித்தார்கள். அதையும் நான் கடந்து போயிட்டேன். சரி இவ்வளோதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போனேன். அப்போ இந்த நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறதத்தான் தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் கட்சியை நம்பக்கூடிய இளைஞர்கள் உள்வாங்க கற்றுக்கணும். இது என்றைக்குமே எல்லாருக்கும் நடக்கும். இன்றைக்கி கல்யாணசுந்தரத்தை அவருக்கு நடந்திருக்குது, எனக்கு ஒரு காலத்தில் நடந்தது, வீணரசு அவர்களுக்கு ஒரு காலத்தில் நடந்தது. அப்போ அவர்களுடைய வெளிப்பாடுக்கு தகுந்தவர் போல் அவர்கள் வந்து பிரச்சனைகளை செய்கிறார்கள். இவ்வளோதான், நான் எதுவுமே சொல்லிக்கல. என் மீது சுமத்தப்பட்ட இந்த விஷயம் என்னை நீக்கினதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுன்னு சொல்லிக்கல, நான் வாட்டு ஒதுங்கிட்டேன். இன்றைக்கி இவர் கல்யாணசுந்தரம் அவர்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். கல்யாணசுந்தரத்தை அவருடைய முடிவு, அவர் வந்து கட்சியில் தொடர்ந்து பயணிக்கப் போகிறாரா இல்லை அவர் ஒதுங்கப் போகிறாரா, இதெல்லாம் அவருடைய முடிவுகள், அவருடைய முடிவில் தான் இருக்க பொழுது. ஆனால் அவர் இன்றைக்கி அந்த 5 மாதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார், வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் இந்த புறக்கணிப்பு, ஏன் இந்த நடைமுறை? என்ன விட்டுருங்க, வீணர்ஸ் ஐயா விட்டுருங்க, ஐயநாதன் ஐயா விட்டுருங்க, கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக ஆரம்ப காலகட்டத்தில் இயக்கம் நாம் தமிழர் என்பது இயக்கங்களாக, நாங்களாம் கூட இடையில் வந்தவர்கள், அது வேற. நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியாக உருவாவதற்கு முன்பு நாம் தமிழர் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்தே அதனோடு பயணித்தவர்களில் மிக முக்கியமானவர் வந்து கல்யாணசுந்தரம். ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல பண்பாளர். அவரோட பண்பட்ட பேச்சு, அவருடைய பேச்சு மித்த மாதிரி கோபத்திலோ, இப்போ நாங்கள்லாம் கூட கோபத்தில் வந்து சில இல்லாமல் வந்துடும், சில கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், ஆத்தாமையில் வரக்கூடிய அவற்றையெல்லாம் கூட அவர் சரியாக அவர் பயன்படுத்தி பேசக்கூடிய நபர். அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ரெண்டாவது, தன்னை தனித்து புகழ்ந்து பேசி கொண்டதாக நான் இதுவரை பார்த்ததில்லை. கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து தன்னை மட்டுமே புகழ்ந்து பேசியோ இல்லை அவரை புகழ்ந்து மற்றவர்கள் பேசுவதை விரும்புவராகவோ அவர் காட்டிக்கொள்கின்றதாக எங்கேயும் நாங்கள் பார்த்ததில்லை. அவர் எப்பொழுதும் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய கொள்கை, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கு மீறி பேசியதில்லை. தனிப்பட்ட கருத்தாக அவர் எதையும் அவர் பதிவு செய்ததில்லை. இது கட்சி கொள்கை இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்லாம் அவர் எங்கேயும் பதிவு பண்ணி நான் பார்க்கல. நல்ல பண்பட்ட பேச்சாளர். வெளிப்படையாக சொல்லணும்னா அண்ணன் சீமான் அவருக்கு அடுத்து கல்யாணசுந்தரம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரும் புகழும் கொண்ட ஒரு நபர். ஸோ இந்த அளவுக்கு மிக முக்கியமான தமிழ் தேசியவாதி. ஸோ அவரே இங்கே புறக்கணிக்கப்படுகிறார். அந்தளவுக்கு ஒரு தகுதி படைத்த ஒரு தமிழ் தேசியவாதி, தன் மீது எந்தவித குற்றங்களும் எந்தவித கரைகளும் படியாமல் தான் இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து கட்சியில் இயங்கிட்டு வர்றார். அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணசுந்தரம் அவர்கள் மீது எந்த ஒரு கரையோ இல்லை எந்த ஒரு குற்றமோ சுமத்தப்பட்டதாக தகவலும் இல்லை, எனக்கும் அறியப்படலை. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு தமிழ் தேசியவாதியாக அவர் பயணப்பட்டு கொண்டு இருக்கும் வேளையிலேயே அவர் மீது இந்த ஒரு தாக்குதல் என்பது, புறக்கணிப்பு என்பது நடந்து, அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆத்தாமையை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி என்னை புறக்கணிக்கிறாங்கங்கிற ஆத்தாமையை அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இப்போ புறக்கணிக்கிறீங்க, அடுத்து வந்து அவர் போய் பேசணும், அதுக்கும் அனுமதி இல்லை. அவர் கலந்து பேசி தான், அதுதான் கலந்து பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லைங்கும் பொழுது அடுத்த நடவடிக்கை என்ன அவருக்கு? பொதுத்தளத்தில் பேசுவது தானே அடுத்த நடவடிக்கை, அதுக்கப்புறம் வேறு என்ன நடவடிக்கை இருந்துட முடியும்? இப்போ அந்த நடவடிக்கையை அவர் செயல்படும் பொழுது நீங்கள் ஏன் கட்சிக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துக்கிறீங்க? அண்ணன் சீமானை சந்தித்து பேசியிருக்கலாமே, அவரோடு சுமூகமாக பேசினால் இந்த தீர்வு காணப்படுமே. அதுக்கு வழி இல்லாமல் இருப்பதால் தான் அவர் இங்கே பேசுகிறார். அப்போ நீங்கள் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, ஏன் கல்யாணசுந்தரம் அவர்களோடு பேச தயாராக நீங்கள் இல்லை அப்படிங்கிற கேள்வி அங்கே பக்கம் எழுப்பணும். அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் இன்றும் பேச தயாராக இருக்கிறேங்கிறாரு. நான் பேச தயாராக இருக்கிறேன், என் மீது இருக்க சுமத்தப்பட்ட பழியோ குற்றமோ என்ன என்பதே எனக்கு தெரியவில்லை. நான் போய் பேசினா தான் எனக்கு தெரிய வரும் எதனால் இப்போ இந்த புறக்கணிப்பு. ஆனால் புறக்கணிக்கப்படுவதை நான் உணர்கிறேன்ட்டார். நான் புறக்கணிக்கப்படுவதை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் எதனால் புறக்கணிக்கப்படுகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை, அதை நான் பேசினால்தான் தெரியுங்கிறாரு. பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும்ல, பேசவே இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள்ல. வீணரசும் இதே தான் சொன்னார். வீணரசம் என்ன சொன்னார்னா, எங்கிட்ட பேசவே இல்லை, எங்கிட்ட பேசவே இல்லைன்னு அவரும் பொதுத்தளத்தில் பதிவு செய்தார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து திராவிட சித்தாந்த ரீதியான அரசியல் செய்கிறார், அவர் வந்து சாதி ரீதியான கும்பல் சேர்க்கிறார் அப்படி இப்படின்னு ஒரு சில குற்றங்களை தூவிவிட்டு முடித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கி கல்யாணசுந்தரம் அவர்கள் மீது அந்த மாதிரியான குற்றங்களும் இவர்கள் சொல்லவில்லை, மாறாக மௌனத்தை மட்டுமே அவர்கள் ஒரு பதிலாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து கேள்வி கேட்கப்பட வேண்டும். காரணம் என்னென்னா, நான் பார்த்து கொண்டிருக்கேன் தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழரை ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் செயல்பாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்கள், அவர்கள் எந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் வந்தார்கள்,
இதற்கு முன்பு தமிழ் தேசிய ரீதியாக கடுமையான உழைப்புக்கு உள்ளாகி மன உளைச்சலுக்கு உள்ளாகி நிறைய எதிர்ப்புகளை சந்தித்த தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறார்கள்? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் 2016 கட்சியுடைய வேட்பாளர்களில் எத்தனை சதவீத வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். தேடி பாருங்கள். நீங்கள் வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை, தேடி பாருங்கள். உங்கள் கட்சியில் வேட்பாளராக நின்றவர்களே இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கிறார்களா இல்லையா என்றும் அளவிற்கு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல்கள் எடுபடவில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே இப்போ ஒன்றும் புரியுது, புரிதல் இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு தமிழ் தேசியவாதியாக, ஒரு சாமானிய தமிழ்நாட்டு இளைஞனாக ஒரு கேள்வியாகத்தான் முன்வைக்கிறேன். என்ன ஆனார்கள் உங்களுடைய வேட்பாளர்கள்? என்ன ஆனார்கள்? உங்களோடு பயணப்பட்டு கொண்டு வந்த பல ஆயிரக்கணக்கான தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிவை போட்டுக்கிட்டு ஒதுங்கினாங்களே, ஏன் இந்த ஒதுக்கல்? உங்கள் இயக்கத்தில் ஆட்கள் சேர்கிறார்கள்னா சேர்றாங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. கண்டிப்பாக நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதே போல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கிறது. இல்லை, அவர்கள் வெளியேறவில்லை, கட்சியில் தான் பயணிக்கிறார்கள்னா ஏன் மௌனிக்கப்பட்டார்கள்? ஏன் அவர்கள்லாம் மௌனமாக இருக்கிறார்கள்? இத்தனை ஆண்டுகாலம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பல பேர் மௌனிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேச்சு பொருளாக இல்லாமல் அப்படியே அவர்கள் அது பதிவு அந்த கட்சியை விட்டே விலகிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறார்கள். இல்லை, கட்சியை நிறைய பேர் விலக்கியிருக்கு, பொறுப்புகளிலிருந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் யாரால் நிகழ்த்தப்படுகிறது? ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது இல்லை இந்த மாதிரியான விடயங்களில்? ஒருத்தர் நீக்கிறாங்கன்னா கட்சிக்குள்ளே முரண்கள் இருக்கும், அதில் நான் வந்து நான் மறுக்கவே கிடையாதுங்க. ஒரு கட்சியை நம்ம நடத்துகிறோம்னா நாளைக்கு எந்த கட்சியை நடத்தினாலும் முரண்கள் என்பது இருக்கும், அதில் மாற்றுக்கடுத்தே இல்லை. நான் முரணே இல்லாமல் கட்சி ஏன் போகலன்னா கேட்கல, முரண்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா கொள்கை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு முரண்கள் நிச்சயம் ஏற்படும். அந்த முரண்களில் இருந்து எப்படி அந்த கட்சி தன்னை தகவமைத்து கொண்டு செல்கிறதுங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான செயல்பாடு. இப்போ சில பேருக்கு வந்து ஒத்தே வராது, இல்லை இல்லை இது ஏற்புடையதாக இல்லை. இப்போ நான் வந்து நாம் தமிழர்கள் வந்து ஏன் ஒதுங்கி சென்று கொண்டே இருக்கிறேன்னா ஒரே காரணம், நாம் தமிழருடைய அடிப்படை கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் குடிகளை வந்து அவர்கள் வந்து சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசிய அரசியல்னு பேசுகிறாங்க. சாதியை ஒழித்தால் தான் தமிழ் தேசிய அரசியல், குடிகளை ஒழித்தால் தான் தமிழ் தேசிய அரசியலாக கட்டமைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் முற்றாக புறம்படுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழ் குடிகளை இணைத்தால் தான் தமிழ் தேசிய அரசியலுங்கிறேன். தமிழ் குடிகளுடைய ஒருங்கிணைப்பும் தமிழ் குடிகளுடைய அரவணைப்பும் அவர்களை ஒன்றாக மாற்றி அவர்களோட முரண்களை கலைந்தால்தான் தமிழ் தேசிய அரசியல் சாத்தியம்ங்கிறேன். இது ரெண்டுக்கும் முரண் இருக்கு. இந்த முரண்களோடு நான் அங்கே பயணிக்க முடியாது என்பதால் நான் ஒதுங்கி நிற்கிறேன். அடுத்து திராவிடத்தை முற்றாக நான் எதிர்க்கிறேன். திராவிட கருத்தியல், திராவிட சித்தாந்தம், திராவிட தலைவர்கள் அனைவருமே தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள்ங்கிறேன் நான். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், திராவிடத்தில் மிக முக்கியமான தலைவராக கூட ஈவராவையே இவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா எங்களுடைய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இதிலெல்லாம் நான் முரண்படுவதால் நான் வந்து நாம் தமிழரிலிருந்து வெளியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு என்னை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், எனக்கும் நாம் தமிழர் சம்மந்தம் இல்லைங்கிறத வெளிப்படுத்தி கொண்டு தமிழ் தேசிய தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறேன். இது எனக்கும் இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய முரண், இது தனிப்பட்ட முரண்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ கல்யாணசுந்தரம் அவர்களுக்கெல்லாம் இந்த முரண் இருப்ப இல்லை, அவங்களாம் இந்த கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய அந்த கருத்தியலோடு செயல்படக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன முரண்? அப்போ ஒரு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் தேசியவாதிகள் யாராவது ஒருவர் நாம் தமிழரில் முக்கியத்துவம் பெறப்பெற்றால், நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் தேசியவாதிகள் யாராவது ஒருவர் தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சியில் முக்கியத்துவம் பெறப்பெற்றால் அவர்கள் மௌனிக்கப்படுகிறார்கள், இல்லை கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. யாருடைய பேரும் தனித்து அங்கே வெளியில் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு யாராலோ அங்கே எடுக்கப்படுகிறது. அதனால தான் அந்த புறக்கணிப்புக்கு இதெல்லாம் காரணம்னு நான் கருதுகிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு ஆலமரம் போன்றது. ஒரு ஆலமரத்துக்கு வேர் இருக்கணும், தண்டு இருக்கணும், இலைகள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், கிளைகள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் விழுதுகளும் வர வேண்டும். விழுதுகள் தனியாக தான் முளைச்சி வரும். அந்த விழுதுகள் எதற்காக முளைக்கிறது? அந்த ஆலமரத்தை உறுதித்தன்மையோடு நிலைநாட்டுவதற்காக, அந்த ஆலமரம் காலங்காலமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விழுதுகள் உருவாகிறது. ஆனால் இங்கே விழுதுகள் உருவாக்கப்படும் பொழுதெல்லாம், உருவாகி வரும் பொழுதெல்லாம் விழுதுகள் வெட்டப்படுகிறது. விழுதுகள் வந்தாலே இங்கே யாருக்கோ பிடிக்கவில்லை. ஏதோ ஒரு குழுவிற்கு விழுதுகள் வருவதே பிடிக்கவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் தமிழர் என்ற
இந்த ஆலமரம் என்பது சீமான் என்ற ஒற்றை தண்டில் மட்டுமே இருந்துவிட வேண்டும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், விழுதுகளோடு ஒரு ஆலமரம் இருந்தால்தான் அது காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கும்ங்கிறோம். வெறும் ஒரு தண்டை மட்டுமே வைத்து ஒரு மரம் இருக்கிறதுனா அதுக்கு ஒரு ஆயுட்காலம் என்பது குறைந்த ஆண்டுகள். அந்த தண்டு என்பது மட்டுமே நம்பி ஒரு இயக்கமோ இதோ இருக்குன்னா அது படர்ந்து செல்லாது. விழுதுகள் வேண்டும். அந்த விழுதுகளை நாம் அரவணைக்க வேண்டும். விழுதுகள் வந்து வேறாக மாறி அது தண்டாக மாறி அந்த ஆலமரத்துக்கு உறுதுணையாக நிற்கணும். அதற்குத்தான் நாம் அனுமதிக்க வேண்டும். எவ்வளோ விழுதுகள் உருவாகும் பொழுதே இங்கே வெட்டப்படுகிறதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது கல்யாணசுந்தரத்தோடு முடிந்து விடுமா இல்லை இன்னும் தொடருமா அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இங்கே வைக்கப்படக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ நான் பாதிக்கப்பட்டேன் நாம் தமிழர்கள் அப்படிங்கும் பொழுது நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேங்க. அது நாளைக்கு நாம் தமிழர்கள் இன்று பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாளை தமிழ் தேசிய தளத்திலிருந்து நாம் தமிழர் இயக்கத்திற்குள் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. நாம் தமிழருடைய தலைமைக்கு மிக அருகாமையில் ஒரு குழு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குழு தான் இத்தனை முரண்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த குழுவுடைய பிரச்சனைகள் பல தமிழ் தேசியவாதிகளால் இது போன்ற பாதிப்படைந்தவர்களால் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த குழுவை எதிர்த்து யாரும் அங்கே அரசியல் செய்ய முடியவில்லை. அந்த குழுவுடைய இந்த தவறான செயல்பாட்டை யாராலும் அங்கே தட்டி கேட்கப்பட முடியவில்லை. அந்த குழு தான் இன்னைக்கு கல்யாணசுந்தரம் அவருக்கும் எதிராக செயல்படுகிறது என்பது எனது கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உணர்ந்தது. ஸோ அந்த குழு தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுக்கப்புறம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த குழுவை திருத்த வேண்டிய கடமை என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமைக்கு இருக்கிறது. தலைமை அதில் கவனம் செலுத்த வேண்டும். தலைமை புறக்கணிப்பை மட்டுமே கையாண்டால் அது நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு பெரும் இன்னலாக அமைவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலிலும் பெருவாரியான குழப்பத்தை அது ஏற்படுத்துகிறது. நாம் தமிழர் என்பது தமிழ் இனத்திற்கான அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வந்த ஒரு இயக்கம். இன்னைக்கு ரொம்ப நுட்பமாக அதை அணுகி பார்த்தால் மிக நன்றாக தெரியும், தமிழ் இனத்திற்காக அரசியல் பேசி வந்த கூட்டம் இன்று அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தங்களை ஒரு பொதுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு சென்று விட்டார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிலும் பொதுப்படியான பிரச்சனைகளில் அதிக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ் இனம், தமிழர் இன உரிமை அப்படிங்கிற இடங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனித இனம், மனித இனத்தின் உரிமைங்கிற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்குது. நன்கு அறியப்பட்ட திராவிட தலைவர்களையும் நன்கு அறியப்பட்ட திராவிட செயல்பாட்டாளர்களையும் கட்சி தங்களோடு நட்பு ரீதியாக செயல்பட தொடங்கிவிட்டது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சீமானிசம் என்ற ஒரு கோட்பாடாக கட்சியில் தொடர்ந்து பேசப்படுகிறது. ஆனால் இதே நாம் தமிழர் ஆரம்ப காலகட்டத்தில் தனி மனித துதிப்பாடல் இருக்கக்கூடாது என்ற கோட்பாடோடு வந்த ஒரு இயக்கம். ஆனால் இன்று சீமானிசம் அப்படிங்கிற ஒரு டேர்மை பயன்படுத்தி ஒரு அரசியல் என்பது அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. சீமானிசம் என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய சிலர் இப்பொழுது கமலிசம் என்று ஸ்டிக்கர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். சீமானிசத்திற்கும் கமலிசத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று புரியவில்லை. கேட்டால் 60 ஆண்டு கால சினிமா நடிகரவர், அதனால் அவரை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர்களெல்லாம் இயக்கத்தில் மிக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார்கள். கமலுக்கு ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு தமிழ் தேசியவாதியாக நாம் தமிழருடைய செயல்பாடுகள், நாம் தமிழருடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பது அந்த இயக்கத்திற்குரியது தான். அது சரியாக செய்யும்போது பாராட்டுகளும், அது தவறாக செய்யும்போது விமர்சனங்களும் எங்களிடம் இருந்து வரப்போகிறது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ற இந்த இயக்கம், நாம் தமிழர் இயக்கமாக இருந்த காலகட்டத்திலிருந்தே அனைத்து இன்றளவும் நான் தெளிவாக சொல்கிறேன், நாம் தமிழர் நாளை ஆட்சி பிடித்தால் அதனால் மன தூய்மையோடு நாங்கள் விரும்புகிறோம். அது ஆட்சியை பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறோம்.
அது திராவிட இயக்கங்களை எல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு மாபெரும் இயக்கமாக ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்ற நல்ல ஆசை எங்களுக்கும் உண்டு. நாங்கள் அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற ஒரு கருதுகோள்களையும் எங்களுடைய விஷயங்களையும் தான் அதுக்கிட்ட தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கிறோமே ஒழிய அது வளர வளர எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நாம் தமிழர் அதிகமாக வாக்குகள் வாங்கினால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். நாம் தமிழர் வளர வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை தொடர்ந்து பேச வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதில் தான் தமிழ் தேசியவாதிகள் இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்களோ. கல்யாணசுந்தரம் அவர்கள் நல்ல தமிழ் தேசியவாதி. இன்று அவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் தமிழ் தேசியமே ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட தொடங்கிவிட்டதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு உருவாகியுள்ளது. அதற்கு நாம் தமிழர் தான் வருங்காலத்தில் பதில் சொல்ல வேண்டும். அவர்களுடைய செயல்பாட்டு மூலமாக ஒரு அறிக்கை விடுவதாலோ இதாலோ இதில்லை, உங்களுடைய செயல்பாட்டு நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து கவனிக்கத்தான் போகிறோம். அந்த செயல்பாட்டு ரீதியாக நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்கள் மனம் ஒப்புக்கொள்ளும் விதமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி.